இரவு நடுக்காட்டில் ஒரு பெரிய ராஜநாகம் அபர்ணாவை துரத்திக் கொண்டு சென்றது. அபர்ணா அதனிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அந்த ராஜநாகம் அவளை விடாமல் துரத்திக் கொண்டு சென்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அபர்ணா அலறி எழுந்து உட்கார்ந்தவள் தான் வினையை விதைத்து விட்டதை உணர்ந்தாள். மறுநாள் காலை அபர்ணாவிற்கு மருத்துவமனையிலிருந்து ஃபோன் வந்தது. இன்று நடக்கும் ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சைக்கு அனுபவம் வாய்ந்த செவிலியர்கள் யாரும் இல்லாத காரணத்தால் அபர்ணா மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டாள். அபர்ணாவிற்கு வேறு வழியில்லாத காரணத்தால் மருத்துவமனை வருவதாக ஒப்புக்கொண்டாள். மருத்துவமனையின் உள்ளே ஒருவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அபர்ணா மருத்துவர்களுக்கு உதவி செய்தபடி மருத்துவர்களின் அருகில் நின்றிருந்தாள். அப்போது நோயாளிக்கு அளிக்கப்பட்டுக் கொண்டிருந்த ஆக்சிஜனின் அளவு குறைவதாக மீட்டரில் காட்டியது. அதனை கவனித்த மருத்துவர் தன் அருகில் நின்றிருந்த அபர்ணாவை பார்த்தார். ஆக்சிஜன் பிரஷர் குறையுது, அதை உடனே சரி பண்ண சொல்லுங்க. சரிங்க டாக்டர். அபர்ணா அறுவை சிகிச்சை நடைபெறும் அறையிலிருந்து வெளியே சென்றாள். ஆக்சிஜன் அறையின் சற்று தொலைவில் ஒருவர் ஃபோன் பேசிக் கொண்டு நின்றிருந்தார். அபர்ணா அவரின் அருகில் சென்று நின்றாள். அண்ணா, ஆபரேஷன் தியேட்டர்ல ஆக்சிஜன் லெவல் குறையுது. நான் திரும்ப கூப்பிடுறேன், போன வை. போனை கட் செய்தவர் அபர்ணாவை பார்த்தார். இதோ பாத்திரமா. அவர் அவசரமாக அந்த அறையை நோக்கி சென்றார். அவரை பின்தொடர்ந்து அந்த அறையின் அருகில் சென்ற அபர்ணாவிற்கு தன் கனவில் கண்ட காட்சி தன் கண்முன்னே வந்து போனது. இங்கே ஏதோ தவறு நடக்கப் போகின்றது என்பதை உணர்ந்தாள். தன் நடையின் வேகத்தை குறைத்தாள். வேகமாக சென்றவர் அந்த அறையின் கதவை திறந்தார். அதனை கவனித்த அபர்ணா அவரை பதட்டத்துடன் பார்த்தாள். அண்ணா, இங்க வாங்க. அவர் அபர்ணாவின் குரலில் பயத்தை உணர்ந்தார். என்னாச்சுமா? அண்ணா, நீங்க உடனே இங்க வாங்க. அபர்ணா பதட்டத்துடன் சத்தமாக அவரை கூப்பிட்டாள். அவர் அபர்ணாவிற்கு என்ன ஆயிற்று என்பது போல் மனதில் நினைத்து கொண்டு கதவை சாத்தினார். அப்போது அந்த அறையில் இருந்த ஆக்சிஜன் சிலிண்டர் ஒன்று வெடித்தது. அதில் கதவின் முன் நின்றிருந்தவர் உடல் சிதறி இறந்து போனார். அபர்ணா சிறு காயங்களுடன் உயிர் பிழைத்துக் கொண்டாள். அபர்ணாவின் நெற்றியில் ஏற்பட்டிருந்த காயத்திற்கு பேண்டேட் போடப்பட்டிருந்தது. அவள் வீட்டின் ஹாலில் இருந்த சோஃபாவில் பித்து பிடித்தது போல் அமர்ந்திருந்தாள். அபர்ணாவின் வீட்டின் காலிங் பெல் அடித்தது. ஹாலில் அமர்ந்திருந்த அபர்ணா எழுந்து கதவை திறக்க சென்றாள். அதற்குள் இன்னொரு முறை வீட்டின் காலிங் பெல் அடித்தது. அபர்ணா கதவின் அருகில் சென்று நின்று கதவை திறந்தாள். வீட்டின் வெளியே செக்யூரிட்டி சுகுமார் வந்து நின்றிருந்தார். சொல்லுங்கண்ணா. இல்லம்மா, ரெண்டு நாளா நீங்க வெளியில வரல, அதான் உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். செக்யூரிட்டி சுகுமார் அபர்ணா சொன்ன வார்த்தைகளில் உண்மை இல்லை என்று புரிந்து கொண்டார். ஏதாவது உதவி வேணும்னா என்னை கூப்பிடுங்கம்மா. சரியென தலையசைத்த அபர்ணா கதவை சாத்திவிட்டு வந்து மீண்டும் சோஃபாவில் அமர்ந்தாள். சற்று நேரத்தில் அபர்ணாவின் ஃபோனிற்கு அவர் அம்மாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அதனை பார்த்த அபர்ணா ஃபோனை எடுத்து அட்டென்ட் செய்தாள். ஹலோ அபர்ணா, எங்க இருக்க? வீட்டில் தான் அம்மா இருக்க. ரொம்ப நல்லதா போச்சு. நான் சொல்லியிருந்தாலும் அந்த அமெரிக்கா மாப்பிள்ள சரண், அவர் அமெரிக்காவிலிருந்து இன்னைக்கு சென்னை வந்து அங்கேருந்து திருச்சி போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா நான் அபர்ணா வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன் தம்பின்னு சொல்லியிருந்தேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு, நீ போய் அவரை பார்த்துரு. ஏம்மா? அவர் 11 மணிக்கெல்லாம் ஃப்ளைட் வந்துடும் சொல்லியிருக்காரு, நீ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடு. சரி, போன வை. அபர்ணாவால் அம்மாவின் பேச்சை தட்ட முடியாத காரணத்தால் ஏர்போர்ட் செல்ல ஒப்புக்கொண்டாள். அம்மா சொன்னது போல் அபர்ணா 10 நிமிடங்கள் முன்னதாகவே ஏர்போர்ட்டிற்கு சென்று சரணுக்காக வெளியே காத்து கொண்டிருந்தாள். அப்போது சரணிடமிருந்து அபர்ணாவிற்கு ஃபோன் வந்தது. சரண் ஃபோன் செய்வதை பார்த்த அபர்ணா அதனை அட்டன் செய்தாள். ஹலோ, நான் சரண் பேசுறேன், அபர்ணா தானே? ஆமா, அபர்ணா தான் பேசுறேன். ஏர்போர்ட் வந்துட்டீங்களா? ஆ, வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? அபர்ணாவிற்கு தான் நின்றிருக்கும் இடத்தை தெரியப்படுத்த சரண் தான் நின்றிருந்த இடத்தை சுற்றி பார்த்தான். எக்ஸிட்டுக்கு முன்னாடி ஒரு காபி ஷாப் இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் நிக்கிறேன். சரி, அங்கே இருங்க, நான் வரேன். போனை கட் செய்த அபர்ணா சரண் நின்றிருந்த இடத்தை தேடி சென்றாள். சரண் அபர்ணா தன்னை தேடி வருவதை கவனித்தான். ஹலோ அபர்ணா, நான் இங்கே இருக்கேன்.
சரணின் குரலை கேட்டு திரும்பி சரண் நின்றிருந்த இடத்தை கவனித்த அபர்ணா அவனின் அருகில் சென்று நின்றாள். சரண் அபர்ணாவை பார்த்து சிறு புன்னகை செய்தான். அபர்ணாவும் சிறு புன்னகை செய்தாள். காஃபி? அபர்ணா சரணின் கேள்விக்கு சரியென தலையசைத்தாள். அபர்ணா காஃபி ஷாப்பில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். அபர்ணாவின் முன்னால் தன் லகேஜை வைத்த சரண் காஃபி ஷாப்பிற்கு சென்று இரண்டு காஃபியை வாங்கி கொண்டு வந்து அபர்ணாவின் அருகில் அமர்ந்தான். இருவரும் காஃபியை குடிக்க ஆரம்பித்தனர். உங்கள் ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரண் கேட்ட இந்த கேள்வியால் காஃபி குடித்து கொண்டிருந்த அபர்ணாவிற்கு பொறை தலைக்கேறியது. அதனை கட்டுப்படுத்தி கொண்ட அபர்ணா சரணை பார்த்தாள். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எந்த முடிவும் எடுக்கிற மனநிலையில நான் இப்போ இல்லை. தன்னை தேடி வந்திருக்கும் அபர்ணாவிடம் இருந்து இந்த பதிலை எதிர்பார்க்காத சரணுக்கு பெரிய ஏமாற்றமாக அமைந்தது. சரி, நீங்கள் டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்க, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அபர்ணா அதற்கு சரியென தலையசைத்தாள். சரண் தன் லக்கேஜை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். சற்று நேரம் அங்கேயே அமர்ந்திருந்த அபர்ணா எழுந்து வெளியே நடக்க ஆரம்பித்தாள். சிறிது தூரம் நடந்து சென்ற அபர்ணாவிற்கு இந்த நிகழ்வுகள் முன்னதாகவே நடந்தது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது. நடந்து சென்று கொண்டிருந்த அபர்ணா சட்டென நின்றாள். அப்போது ஏர்போர்ட்டின் மேல் இருந்த கண்ணாடிகள் உடைந்து அபர்ணாவின் முன்னால் விழுந்தன. கீழே விழும் அந்த கண்ணாடிகளை பார்த்த அபர்ணா பயத்தில் உறைந்து நின்றாள். அந்த காட்சி கீழே விழுந்த கண்ணாடியில் பிரதிபலித்தது. அபர்ணா தான் நூல் இழையில் உயிர் பிழைத்ததை எண்ணி அதிர்ச்சியில் உறைந்தபடி அதே இடத்தில் நின்றிருந்தாள். நள்ளிரவு. சென்னையில் பலமாக மழை பெய்து கொண்டிருந்தது. அபர்ணா மரணம் தன்னை துரத்துவதை எண்ணி படுக்கை அறையில் உறங்காமல் அமர்ந்திருந்தாள். அப்போது அபர்ணாவிற்கு பிரியா அந்த கண்ணாடியை உடைத்து விட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று சொன்னது கவனத்திற்கு வந்தது. அபர்ணா வண்டியின் சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து லிஃப்டில் கீழே வந்தாள். லிஃப்ட் தரைதடத்தில் வந்து நின்று அதன் கதவுகள் திறந்தது. அபர்ணா பதட்டத்துடன் தன் வண்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று வண்டியின் மேல் ஏறி அமர்ந்து வண்டியை செல்ஃப் ஸ்டார்ட் செய்தாள். வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் வண்டியை ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்தாள். ஆனால் பைக் இறுதி வரை ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அபர்ணா தனது பர்சில் இருந்து போனை எடுத்து கேப் புக் செய்தாள். போனில் கேப் 5 நிமிடத்தில் வீட்டிற்கு வரும் என்று காட்டியது. அபர்ணா ஃப்ளாட்டின் வாசலில் வந்து நின்றவள் கேபிற்காக காத்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் அபர்ணாவிற்கு தெரியாத நம்பரில் இருந்து போன் ஒன்று வந்தது. அதனை அபர்ணா அட்டன் செய்தாள். ஹலோ, நான் கேப் டிரைவர் பேசுறேன் மேம். நான் ஃப்ளாட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். ஆ, வந்துட்டேன். அபர்ணா போனை கட் செய்தவள் ஃப்ளாட்டின் வெளியே நின்றிருந்த கேபின் கதவை திறந்து உள்ளே ஏறி அமர்ந்தாள். மேடம், டிராப் பாயிண்ட் எக்மோர் தானே? ஆமா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. மேடம், ஓடிபி சொல்லுங்க. 4088. கேப் டிரைவர் காரை அங்கிருந்து வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். அபர்ணா பதட்டமாக இருப்பதை கண்ணாடி வழியாக பார்த்த டிரைவர் அபர்ணா பிரச்சனையில் இருப்பதை தெரிந்து கொண்டான். கேப் டிரைவர் காரின் வேகத்தை இன்னும் சற்று அதிகப்படுத்தினான். கேப் ஒரு பாலத்தின் மேல் வேகமாக சென்று கொண்டிருந்தது. கேபின் முன்னால் சென்று கொண்டிருந்த காரின் டிரைவர் சட்டென பிரேக்கை போட்டான். கேப் டிரைவர் தனது வலது பக்கமாக காரை நிறுத்த முயற்சி செய்தான். ஆனால் கார் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்துக்கு அடியில் இருந்த ஆற்றில் விழுந்தது. கார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றில் முழுகத் தொடங்கியது. காரின் உள்ளே இருந்த அபர்ணா மிகவும் கடினப்பட்டு காரில் இருந்து வெளியே வந்தாள். அவளை தொடர்ந்து காரின் டிரைவரும் காரின் உள்ளே இருந்து வெளியே வந்தான். கார் ஆற்றில் முழுகி போனது. அருங்காட்சியகத்தின் செக்யூரிட்டி மழையை பார்த்தபடி பீடியை பிடித்து கொண்டு வெளியே நின்றிருந்தார். அப்போது அபர்ணா அருங்காட்சியகத்தின் வெளியே இருந்த இரும்பு கேட்டின் அருகில் வந்து நின்றாள். ஐயா, கொஞ்சம் கதவு தரங்க. ஐயா, கொஞ்சம் கதவை தரங்க. வெளியே இருந்த வெளிச்சத்தில் அபர்ணா நிற்பது செக்யூரிட்டி நாதமுனிக்கு தெளிவாக தெரிந்தது. செக்யூரிட்டி மழையை பொருட்படுத்தாமல் இரும்பு கேட்டை வெளியே ஓடி சென்று திறந்தார். உள்ளவாமா,
இருவரும் அருங்காட்சியகத்தின் உள்ளே ஓடி வந்து நின்றனர். என்னம்மா இந்த நேரத்தில்? அபர்ணா அந்த கண்ணாடியை பற்றி தனக்கு தெரிந்த விஷயத்தை எல்லாம் அவரிடம் சொன்னாள். அபர்ணா சொன்னதை கேட்டு செக்யூரிட்டி ஆச்சரியப்பட்டார். அப்போ அந்த கண்ணாடியை உடைச்சா எல்லா பிரச்சனையும் சரியா போயிருமாமா? ஆமாங்க ஐயா. செக்யூரிட்டியும் தன் பேத்தி மரணத்திற்கு காரணமாக இருந்த அந்த கண்ணாடியை உடைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். சரி வாமா. செக்யூரிட்டி கண்ணாடி இருக்கும் இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவரை தொடர்ந்து அபர்ணாவும் சென்றாள். கண்ணாடியின் முன் அபர்ணா சென்று நின்றாள். செக்யூரிட்டி அருகில் இருந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்து வந்து அபர்ணாவின் கையில் கொடுத்தார். அபர்ணா அதனை வாங்கி தன் ஆத்திரம் தீரும் வரை அந்த கண்ணாடியை அடித்து உடைத்தாள். அந்த கண்ணாடியில் பல இடங்களில் விரிசல் விட்டதே தவிர அது முழுவதுமாக உடையவில்லை. கண்ணாடி விரிசல் விட்டதை பார்த்து செக்யூரிட்டி சந்தோஷப்பட்டார். அபர்ணாவிற்கு அந்த கண்ணாடியை உடைத்த பின் ஒரு பெரிய நிம்மதி கிடைத்தது. மழை நிற்காமல் பெய்து கொண்டே இருந்தது. அந்த தீய சக்தியால் இனி தனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நிகழாது என்ற எண்ணத்துடன் அபர்ணா தன் வீட்டை நோக்கி ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தாள். அருங்காட்சியகத்தின் வெளியே இருந்த தென்னை மரம் ஒன்று மழையில் அடித்த காற்றில் முறிந்து செக்யூரிட்டியின் மேல் விழுந்ததில் செக்யூரிட்டி சம்பவ இடத்திலேயே இறந்து கிடந்தார். அருங்காட்சியகத்தின் உள்ளே அபர்ணாவால் உடைக்கப்பட்ட கண்ணாடி விரிசல்கள் எதுவும் இன்றி இப்போது முழுமையாக காட்சியளிக்கின்றது. அபர்ணா இனி என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறாள்? அந்த தீய சக்தியிடமிருந்து அபர்ணா தப்பி உயிர் பிழைப்பாளா? வெள்ளித்திரையில் காண்போம்.